வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் A59 மெயினிசியை கொண்ட பட்டர்ஃப்ளை கிட்டில் RF எடுக்குது, ஆனால் AV எடுக்கலை. அந்த ப்ராப்ளத்தை மெயின் ஐசி, அதாவது A59 ஐசி சேஞ்ச் பண்ணாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏவி பாக்ஸ் ஆன் பண்ணாவே RF-ல ஒரு ஷேடோ லைன் மாதிரி வருது, பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏவியும் எடுக்கலை. இந்த ஃபால்ட்டை எப்படி ஐசி சேஞ்ச் பண்ணாமல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற கனெக்டெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ஏசி A59. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா RF எடுக்குது. முன்னாடி ப்ரீவியூவிலே பார்த்தீங்க, RF எடுக்குது, ஆனால் ஏவி லைன் எடுக்கலை. இது எப்படின்னா கனெக்டரும் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஜீனரும் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஆனால் மெயின் ஏசிலேயே அந்த பின்னை விட்டு போயிடுச்சு. அதை இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணாமையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்டர் நல்லா தான் இருக்குது, ட்ரை சால்டரிங் இல்லை, ஜீனரும் நல்லா தான் இருக்குது, எந்த ஃபால்ட்டும் இல்லை. அது கம்ப்ளைண்ட் ஆகியிருந்தால் தான், இல்லைனா பார்த்தீங்கன்னா கீழே கெப்பாசிட்டர் இருக்குது. அது மூணுமே எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகலை, அதனால் மெயின் ஐசி தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது எப்படி இந்த மெயின் ஐசியை சேஞ்ச் பண்ணாமையே சரி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கணும். C133 இருக்கும் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட்டுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும், ரெண்டு பின்னையும் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே C136 இருக்கு பாருங்கள், அந்த கெப்பாசிட்டரில் மேல் சைடு மேல் பக்கமாக இருக்கிற அந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி சைடு வந்து கெப்பாசிட்டரோட இன்னொரு பின்னு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோவுக்காக மேலே இருக்கிற கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா RF இன்புட்டு கொடுத்துருப்பாங்க, கீழே இந்த C133 பார்த்தீங்கன்னா வீடியோ இன்புட்டுக்காக, அதாவது ஏவி வீடியோ இன்புட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டும் வீடியோவுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்காக, ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா C314 இருக்கும் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு சைடு மட்டும் பின்ன ரிமூவ் பண்ணிக்கலாம். மேல் பக்கமாக இருக்கிற அந்த பின்னை வந்து அந்த சைடு கெப்பாசிட்டரோட இன்னொரு பின் வந்து அந்த பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பின்னு மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம், ரெண்டு பின்னும் கிடையாது. அந்த C133 கெப்பாசிட்டர் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இது எல்லாம் ஒரு சைடு மட்டும் பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஏவி இன்புட்டு கொடுக்கறதுனா அங்கே டாப்பில் லெஃப்ட் சைடு இருந்து மொதல் பின்னு வந்து வீடியோவுக்கு, மூணாவது பின்னு பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு இந்த கனெக்டரில். இங்கேருந்து இன்புட் சிக்னல் எடுத்து கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஐசியில் பக்கத்தால் அங்கேயும் ட்ராக் வரும், அங்கே கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக C133 கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா C136 ஒரு பின்னை ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது ஆடியோக்காக C314 இந்த கெப்பாசிட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பின்னை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாட்டம் சைடு காட்டுறேன், டாப் சைடு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டரை, ஒரு கெப்பாசிட்டர் C133 கெப்பாசிட்டரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா C136 கெப்பாசிட்டரை ஒரு சைடு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா மேலே பின்ன வளைச்சு வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு, இது ரெண்டு கெப்பாசிட்டருமே வீடியோவுக்கு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரு ஒரு சைடு மட்டும் பின்ன ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், C314 ஒரு சைடு பின்ன மேலே வளைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணுறாள், இவ்வளோதான். அதுக்கடுத்து இது போல் ஒரு கனெக்டர் எடுத்துக்கு, இது போல் ஒரு சுவிட்சை எடுத்துக்கோங்க, ஆறு பின் இருக்கிற மாதிரி சுவிட்சு. நீங்கள் வேறு டைப் சுவிட்சு கூட எடுத்துக்கலாம், ஆறு பின் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து நம்ம ஒரு ஆறு கலரில் ஒயர் எடுத்துக்கலாம், ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னு தான் அவுட்புட்டு, அதாவது நம்ம ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்குற இது சென்டர் பின்னு. லெஃப்ட் சைடு ஒரு இன்னு, ரைட் சைடு ஒரு இன்னு. அதுபோல் நீங்கள் ஒரு லைனுக்கு வீடியோவாக எடுத்துக்கலாம் ஒரு வரிசையை, மூணு பின்னை, இன்னொரு மூணு பின்னு ஆடியோவுக்காக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீனு, ப்ளூ கலர் இருக்குது, அது வீடியோவுக்காக அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். அடுத்து ஊதா கலரு, ஒயிட்டு, கிரே கலர் இருக்குது, அது வந்து ஆடியோவுக்காக எடுத்துக்கிறேன். இதே போல் கனெக்ஷன் பண்ணிக்குவாங்க கரெக்டாக. நான் என்ன கலர் கோடிங்கில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேனே அதே மாதிரி நீங்களும் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சரியாக கவனிக்கணும் அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த கலர் கலரை மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணி, நான் எங்கெங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் பாட்டம் சைடு எந்தெந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டாப் சைடு ஒயர் இருக்குது, இந்த சைடு வச்சு ஒயர் இந்த இந்த பாயிண்டில் இருக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கணும், அதாவது ஏவி வீடியோ இன்புட்டு. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, ஆர்எஃப் இன்புட்டு கொடுத்துக்கணும். அடுத்து அதுலேயே ஒரு கெப்பாசிட்டி இந்த சைடு உருவிட்டோம், அந்த சைடு வந்து க்ரீன் கலர் இருக்கணும், அதை நான் அப்புறம் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு சென்டர் பின் வரும். அதுக்கடுத்து ஆடியோவில் இந்த சைடு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஊதா கலரு, ஆர்எஃப் இன்புட்டு. கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா க்ரே கலரு, அந்த உருவிட்ட கெப்பாசிட்டியில் க்ரே கலரு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதாவது ஏவி ஏவியில் ஆடியோ இன்புட்டு. அந்த எல்லோ கலர் கொடுத்த சைடு ஒயிட்டு வரணும். பார்த்துக்கோங்க, டாப் சைடு காட்டுறேன். டாப் சைடு எப்படி கனெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து வேறு எந்த சேனல்லையும் போடல, இந்த சேனல் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் வந்து ஏவி எடுக்கலனா மெயின் ஏசியே சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, இனிமேல் நீங்கள் மெயின் ஏசி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுலேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா C133 கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ண பாருங்க, அதில் வந்து எல்லோ கலரு டாப் பின்னில். அடுத்து C136 பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு கிரவுண்டு பக்கம் கனெக்ஷன் பண்ணிக்கணும், எல்லோவும் கிரவுண்டு சைடு தான். அதுக்கடுத்து கெப்பாசிட்டியில் ஒரு பின் உருவி விட்டோம் பாருங்க மேலே, அதில் வந்து க்ரீன் கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது மூணு ஒயரும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக பார்த்தீங்கன்னா கனெக்டர்லேயும் நான் காட்டினேன், அது கருத்து சரியாக பார்த்துக்கோங்க. சென்டர் பின் க்ரீனு. அதுக்கடுத்து ஆடியோவுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ரே கலர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் கனெக்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து ஊதா கலர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒரு பின்னு ரிமூவ் பண்ண மாதிரி அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்புட் சிக்னல் எதுவும் ஆடியோ இன்புட் சிக்னல் அங்கே இல்லாதனால நான் இங்கே கனெக்டர்கிட்ட இங்கே கொண்டாந்து ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறப்ப பாருங்க ஆர்எஃப் ஓடிட்டு இருக்கு, ஏவி பாக்ஸும் ரன்னிங்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த சுவிட்சை வந்து மேலே எங்கேயும் மூவ் பண்ணோம்னா நம்ம இது வந்து மாறிக்கும். இப்போ பாருங்க சுவிட்சை நான் வந்து மாத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவி எடுக்குது, அதாவது ஆர்எஃப் சிக்னல் எடுக்கிற இடத்துலயே, ஆர்எஃப் சேனல் எடுக்கிற இடத்துலயே ஏவியும் எடுக்குது, சவுண்டும் கரெக்டாக வருது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, 100% ஒர்க் ஆகும். இந்த ஷார்ட்கட் டிப்ஸ் தெரியாமல் நீங்கள் இதனால் வரைக்கும் A59 ஐசியை சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, அதாவது ஏவி எடுக்கலனா ஐசியை சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, இனிமேலும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட் டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். இதுபோல் நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு ரெகுலராக போடுற வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.